வாலு அப்படிங்கிற படம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச படம் ஆனா எந்த நேரத்துல ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது தெரியல அந்த படத்துக்கு தொடர்ந்து சோதனை மேல சோதனை வந்துகிட்டே இருக்கு நிக் ஆர்ஸ் சக்கரவர்த்தியோடைய தயாரிப்புல இந்த படம் வெளியாக போகுது இந்த படத்துல ஹன்சிகா சிம்பு நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல ஹன்சிகா சிம்புக்கு நடுவுல அழகான காதல் மலர்ந்து அட்டகாசமா முடிஞ்சே போச்சு இருந்தாலும் அந்த நேரத்துல ஹன்சிகா சிம்புவை பழி வாங்கணுமோ இல்ல வேற எந்த காரணத்துக்கோ அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் இந்த படத்துக்கான இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கிற படப்பிடிப்புகளுக்கான கால்ஷீட்டை இவங்க கொடுக்காம தொடர்ந்து டிமிக்கி கொடுத்துக்கிட்டே இருக்காங்களாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா மீகாமன் ரோமியோ ஜூலியட் இந்த மாதிரியான படங்களுக்கு அவங்க கால் ஷீட் கொடுத்து ரொம்ப பிஸியா நடிச்சிட்டு இருக்கிறது தான் அது மட்டும் இல்லாம இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கத்தி படத்தை தொடர்ந்து விஜய் நடிக்க இருக்கிற படத்துக்கு இவங்க கால் ஷீட் கொடுத்துருக்காங்களாம் அதுவும் எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல அப்படின்னு கேட்டா தமிழ் தெலுங்குல ரொம்ப பிஸியா நடிச்சிட்டு இருக்காங்களாம் இருந்தாலும் பரவாயில்ல நான் எப்படியாச்சும் உங்களுக்கு நடிச்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் ஷீட் கொடுத்துருக்காங்க இந்த விஷயம் எப்படியோ இந்த வாலு டீமுக்கு தெரிஞ்சிருச்சு சிம்புவும் இந்த படத்துடைய தயாரிப்பாளரும் ரொம்ப அதிருப்தியில இருக்காங்களாம் எப்படியாச்சும் இந்த பொண்ணு கிட்ட கால்ஷீட்டை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கொடுத்த புகாரை முடுக்கி விட்டு அதிகப்படியான கிடுக்குப்படி போட்டு எப்படியாச்சும் இந்த பொண்ணோட கால்ஷீட் வாங்கிடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம் ஒரு சைடு ஹன்சிகாவுடைய ப்ராப்ளம் இப்படி அப்படின்னா இன்னொரு சைடு சிம்புவோட ப்ராப்ளமும் ஆரம்பிச்சிருச்சு இந்த படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர் சிம்பு கிட்ட பேச எஃப்எம்ல இருக்க நிருபர்கள் எல்லாரையுமே வந்து சிம்புவோடைய வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க ஆனா அவங்க வந்த நேரம் சிம்பு தூங்கிட்டு இருந்தாராம் அவருடைய செக்யூரிட்டி யாரையுமே உள்ள விடலையாம் கேட்டதுக்கு சிம்பு தூங்கிட்டு இருக்காரு அவருக்கு இப்ப இல்லையா அப்புறமா வாங்க அப்படின்னு சொல்லி அமிச்சிருக்காங்க இந்த விஷயம் தயாரிப்பாளர் காதுக்கு எட்ட தலைய பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு நிக்கா சக்கரவர்த்தி